வணக்கம் நண்பா இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி டூ பாயிண்ட்டோ இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது யாரை பற்றி அப்படின்னா உங்களோட ஃபினாமினல் ஏஜ் ஸ்டைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக உங்களோட ஏஜ் ஸ்டைல் வந்து கோடி ரோட்ஸ் கூட ஒரு ஃபியூடு போனார் அதுக்கப்புறம் தலைவர் வந்து என்ன ஆனார் அப்படிங்கிறது தெரியல அதாவது அதுக்கப்புறம் தலைவர் வந்து வெளி ரெஸ்லிங் கம்பெனிக்கு போயிட்டு நம்மளுடைய டபுள் டபிள்யூவோட ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட்னர்ஷிப்போடையும் அதாவது ட்ரிபிள் கட்சியோட ஒரு மிகப்பெரிய ஒரு ஒப்பந்தத்தோடையும் தான் ஏஜ் ஸ்டைல் வந்து வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் ஃபைட்டிங் பண்ணிகிட்டு இருந்தார் ஆனாலும் அவன் இருந்தாலும் ஏன்டா தெரியும் மீன் வர வரமாட்டான் அப்படி மாதிரி ஃபேன்ஸ் மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி புரியா இருந்துச்சு ஆனால் அதுக்கு வந்து டபுள் டபிள்யூ தரப்பில் வந்து இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதாவது ஏஜ் ஸ்டைலை வச்சு நாங்கள் வந்து என்ன மாதிரி ஒரு ஸ்டோர்லி என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி எந்த ஒரு ஐடியாவிலும் இல்லை அதாவது எங்கக்கிட்ட அதாவது ஏஜ் ஸ்டைலுக்கான எந்த ஒரு ஸ்டோர்லுமே இல்லை அதனால தான் நாங்கள் வந்து ஏஜ் ஸ்டைலை வந்து ரிட்டன் கொண்டுட்டு வராமல் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபிள்யூ சொல்லிட்டாங்க டபுள் டபுள்யூக்கே தெரியல ஒரு சூப்பர் ஸ்டாரை வச்சு எப்படியே ஸ்டோரி லைன் மூவ் பண்ணி எப்படி கொண்டுட்டு போகணும்னு தெரியலையாம்ப்பா யாராவது ஸ்கிரிப்ட் எழுதுகிற மாதிரி யாராச்சும் இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல்லுங்க நன்பா டபுள் டபுள்யூ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இதெல்லாம் என்னன்னே தெரியல அப்போ ஏஜர் ஸ்டைல் அதாவது இவ்வளோ பெரிய சூப்பர் ஸ்டாராக ஏஜர் ஸ்டைலுக்கே இந்த நிலமா அப்படின்னா சின்ன சின்ன ரிஸ்டர்ஸுக்கெல்லாம் என்ன நிலமை அப்படிங்கிறத நீங்களே கொஞ்சம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதாவது நீங்கள் எதுவும் புத்திமதி சொல்லணும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக டபுள் டபுள்யூக்கு கொஞ்சம் சொல்லுங்க நன்பா உங்களோட ஷேமஸ் வந்து இப்போ டபுள் டபுள்யூட்ட வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டை சைனிங் பண்ணியிருக்காரு அதாவது ஷேமஸோட பழைய கான்ட்ராக்ட் வந்து டபுள் டபுள்யூவில் முடிய போகுது அதனால டபுள் டபுள்யூ வந்து ஷேமஸ் ஷேமஸ் அதாவது உங்களோட கான்ட்ராக்ட் வந்து முடிய போகுது அதனால் நீங்கள் வந்து கான்ட்ராக்டை ரீ சைனிங் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு ஷேமஸும் சரி நான் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ கொடுத்த அந்த ஒரு கான்ட்ராக்டை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு அதே மாதிரி இப்போ ஷேமஸும் வந்து டபுள் டபுள்யூக்கு கான்ட்ராக்ட் சைனிங் பண்ணிட்டாரு அதாவது இது வந்து ஒரு மல்டி இயர் கான்ட்ராக்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது த்ரீ இயர்ஸ்லேருந்து ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களோட ஷேமஸ் வந்து டபுள் டபுள்யூவில் தான் குப்பை கொட்ட போகிறாரு ஏன்னா இப்போ வந்து போகிற ஸ்டோலியன் வந்து நம்மளுடைய சைமஸுக்கு கொஞ்சம் பிடிக்காமல் இருந்தாலும் ஃப்யூச்சரில் வந்து நம்மளுடைய இப்போ இருக்கிற வேர்ல்டு வேர்ல்டு ஹெவி சாம்பியன் அதை கூட நம்மளுடைய சைமஸை கொஞ்சம் வின் பண்ண வைச்சா நல்லாயிருக்கும் அது இல்லாமல் நம்மளுடைய சைமஸ் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூப்பர் ஸ்டார் அவருக்கான ஒரு பெஸ்ட்டாக ஒரு ஸ்டோலேனை கொடுத்தா நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி என்னோடய ஒப்பீனன் அதாவது நீங்கள் எப்படி சொல்கிறீங்க அப்படிங்கிறத உங்களோட ஒப்பீனியன் என்னென்னு மறக்காமல் சொல்லுங்க நண்பா நானும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறேன் உங்களோட ட்ரைபிள் சீஃப் ரோமன் டென்ஸு திரும்பி டபுள் டபுள்யூவில் ஒரு புதிய சாதனையை படைச்சிட்டா என்ன தான் இருந்தாலும் லயன் இஸ் ஆல்வேஸ் லயன் அப்படிங்கிற மாதிரி சிங்கம் எப்போயுமே தான்டா அப்படிங்கிறதுக்கு ரோமன் டென்ஸை கண்டிப்பாக ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிளாக கண்டிப்பாக சொல்லணுப்பா ரொம்ப நீ பீத்திக்காத விஷயத்தை என்னான்னு சொல்லு அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் அதாவது இப்போ நடந்து முடிஞ்ச ஸ்மாக் டவுன் இருக்கலாம் ஸ்மாக் டவுனில் வந்து நம்மளோட கோடி ரோட்ஸுக்கும் நம்மளுடைய ரோமன் டென்ஸும் சேர்ந்து அந்த ஒரு பிளட் லைனுக்கான ஒரு கான்ட்ராக்ட் சைனிங் அந்த ஒரு செக்மெண்ட் நடந்துச்சு அந்த செக்மெண்ட்டுக்கு மட்டுமே எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படின்னு கேட்டால் ஒன் பாயிண்ட்டு ஒன் எயிட் ஒன் மில்லியன் வந்திருக்கு அதாவது ஸ்மாக்டோன் நடந்த எல்லா ஷோஸையுமே விட நம்மளுடைய இந்த ப்ளிட்லைன் செக்மெண்ட்டுக்கு நடந்த ஷோ வியூஸ் மட்டும்தான் டாப் ஒன் பொசிஷனில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூவே அஃபீஸ்ஸாக சொல்லிட்டாங்க அதாவது நம்மளுடைய செக்மெண்ட்டுக்கு அதாவது ரோமன் அந்த செக்மெண்ட்டுக்கு எவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்புடின்னு கேட்டால் ஒன் பாயிண்ட் ஒன் டூ எயிட் ஒன் மில்லியன் வந்துருக்குதான் இது மிகப்பெரிய ஒரு ரெக்கார்டாக அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ரெக்கார்டு தான் அதை நம்மளுடைய டபுள் டபுள்யூ சொல்லியிருக்காங்க இது மாதிரி இவ்வளோ வியூஸ் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூ அஃபிக்ஷலாக சொல்லியிருக்காங்க ஜஃப் யாருமே தெரிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லவே மாட்டோம் ஏன்னா ஜஃபாடி முழுக்க முழுக்க டபுள் டபுள்யூல தான் இருந்தார் டபுள் டபுள்யூ தான் ஒர்க் பண்ணார் சில விஷயங்களால் டபுள் டபுள்யூ விட்டு நம்மளுடைய ஜஃபாடி போயிட்டார் இப்போ வெளி ரெஸ்லிங் கம்பெனியில் வந்து ஃபைட்டிங் இருக்காரு அதாவது இப்போ வந்து ரீசெண்டாக ஒரு விஷயத்தை நம்மளுடைய ஜஃபாடி செஞ்சுருக்காரு அதாவது நம்முடைய ஜஃபாடி வந்து இப்போ டிஎன்எல்ல ஒரு மேட்ச் பண்ணியிருக்காரு அந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஃபீண்டோட அந்த மாஸ்க் இருக்குல்ல அதை வந்து நம்முடைய ஜஃபாடியோட முகத்தில் வந்து பெயிண்டிங் பண்ணிவிட்டு நம்மளுடைய ஜஃபாடி வந்து மேட்ச் விளாண்ட்ருக்காரு ஜஃபாடி வந்து இந்த விஷயத்தை தெரிஞ்சு பண்ணாரா தெரியாமல் பண்ணாரா அப்படின்னு தெரில ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது ஃபேன்ஸ் மத்தியில் என்றைக்குமே ஃபீண்டோட அந்த ஒரு ஞாபகங்கள் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்முடைய ஜஃபாடி பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன் ஏன்னா இந்த ஒரு முயற்சி வந்து ஃபேன்ஸ் மத்தியில் ரொம்பவும் விரைவேற்கப்படுது ஏன்னால் நம்மளுடைய பிரேவாய்ட்டு வந்து இறந்து அதாவது ஒன் இயர் ஆச்சு ஆனாலும் நம்மளுடைய நினப்பில் வந்து இன்னமும் பிரேவாய்ட் வந்து வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காரு அதனால் நம்முடைய ஜஃபாடி வந்து இந்த விஷயத்தை பண்ணதுக்கு வந்து கண்டிப்பாக நான் சொல்கிறேன் எனக்கான ஒரு ரெஸ்பெக்டை கண்டிப்பாக நான் வந்து என்னோடய தரப்பில் வந்து நான் ஜஃபாடி கண்டிப்பாக கொடுப்பேன் அதாவது இது வந்து நம்மளுடைய ஜஃபாடி வந்து இந்த ஒரு முய புதிய ஒரு முயற்சியை வந்து செஞ்சது வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கண்டிப்பாக சொல்லுங்கள் நண்பா என்னை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக வந்து ஜஃபாடி பண்ணது எனக்கு நூற்றுக்கு நூறு எனக்கு பிடிச்சிருக்கு நண்பா ரெஸ்லிங் ஃபேன்ஸுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான செய்தி நண்பா என்னடா சந்தோஷமான செய்தி அப்படின்னு கேட்டால் அதாவது ஸ்மாக்டவுன் வந்து த்ரீ ஹவர் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்களாம் அதுக்கான நடவடிக்கைகளை டபுள் டபுள்யூ எடுத்துட்டாங்களாம் அதுக்காக நம்மளுடைய ட்ரிபிள் கட்சி அக்செப்ட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இன்டர்நெட்டில் ரொம்பவும் வைரலாக போய்கிட்ருக்கு அதாவது இப்போ வந்து ஸ்மாக்டவுனை வந்து தான் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க அதாவது யுஎஸ்ஏ வந்து இதுக்கு முன்னாடி வந்து இதை ராவதாக தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க அதே த்ரீ ஹவர் ஷோவாக தான் டெலிகாஸ்ட் பண்ணாங்க இப்போ வந்து அதே யூஎஸ்ஏ வந்து இப்போ நம்மளுடைய ஸ்மாக்டோனை டெலிகாஸ்ட் பண்ணுறதுனால இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் அதாவது நாங்கள் வந்து ரா வந்து திரியவர் ஷோவை தான் டெலிகாஸ்ட் பண்ணோம் அதே மாதிரி வந்து இப்போ வந்து நாங்கள் வந்து அதே மாதிரி இப்போ டோனே எங்கள் த்ரீ அவர் ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி டபுள் டபுள்யூட்ட சொல்லியிருக்காங்களாம் அதனால டபுள் டபுள்யூ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பேச்சுவார்த்தைகளை எடுத்துட்டு அதாவது இவங்கக்குள்ளேயே பேசிக்கிட்டு வந்து சரி நீங்கள் வந்து த்ரீ ஹவர் ஷோவை வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்களாம் இது எதனால் வந்து டக்குனு டபுள் டபுள்யூ வந்து இந்த முடிவை எடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் இதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணமே இருக்கான் அதாவது இப்போ வந்து நெட்ஃப்ளிக்ஸுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நம்மளுடைய ரா மூவ் ஆக போகிறதுனால அவன் நெட்ஃப்ளிக்ஸ் என்ன சொல்லிட்டான் அப்படின்னு கேட்டால் அதாவது நீங்கள் வந்து த்ரீ ஹவர் ஷோவனா ராவ நடத்தவனா நீங்கள் வந்து டூ ஹவர் ஷோவே நடத்துங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் அங்கேயும் எதுவும் பண்ண முடியாது அப்படிங்கிறக்காக இப்போ இவனே வந்து வாலண்டியாக சொல்லிட்டான் அதாவது யூஎஸ்ஏ வந்து நாங்கள் வந்து ஸ்மாக் டோனை த்ரீ ஹவர் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால இதில் இவன் வந்து டூ ஹவர் ஷோவை டெலிகாஸ்ட் பண்ணுறான் அதனால அங்கே இருக்கிற சில சில பாதிப்பேரை ஸ்மாக் டோனுக்கு கண்டிப்பாக நம்மளுடைய டபுள் டபுள்யூ மூவ் பண்ணுவாங்க அப்படி மூவ் பண்ணாங்க அப்படின்னு அங்கே வந்து டூ ஹவர் ஷோவில் வந்து என்னென்ன மேட்சஸ் பண்ண முடியும் என்னென்ன ஸ்டோவில் எல்லாம் மூவ் பண்ணி கொண்டு போக முடியுமோ அந்த டூ ஹவர் ஷோவில் ராவா வந்து நம்மளுடைய டபுள் டபுள்யூ மெயின்டைன் பண்ணி அவங்க வந்து ஒரு பக்காவாக வச்சுக்குவாங்க மிச்சம் இருக்கிற சில்ஸை வந்து நம்மளுடைய ஸ்மாக் டவுனுக்கு ஸ்மாக்டவுன் ஸ்மாக் டவுன் வந்து த்ரீ ஹவர் ஷோனால அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மேட்சஸ்லாம் நம்மளுடைய டபுள் டபுள்யூ த்ரீ ஹவர் ஷோலான்னா நம்மளுடைய ஸ்மாக் டவுனில் கொண்டுட்டு வர போகிறாங்க அதுக்காக தான் நம்மளுடைய டபுள் டபுள்யூ வந்து ஸ்மாக் டவுன் வந்து த்ரீ ஹவர் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக யூஎஸ்எஸ் சொன்னாங்கள்ல அதுக்காக நம்ம டபுள் டபிள்யூ வந்து அக்செப்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் தெரியப்போ வந்திருக்குது இது இல்லாமல் என்னை பொறுத்த வரைக்கும் இன்னும் வரைக்கும் ஸ்மார்டோன் வந்து த்ரீ ஹவர் ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணி கண்டிப்பாக நான் பார்த்ததே கிடையாது இதுதான் ஃபஸ்ட் டைமாக நான் பார்க்க போகிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் டபுள் டபுள்யூ எடுத்தால் இந்த முடிவு வந்து உண்மையிலுமே வரவேற்கப்படும் ஏன்னா ரால வந்து வாய்ப்பு கிடைக்காம இருக்கிற நிறைய ரெஸ்லர்ஸ் வந்து ஸ்மாக்டவுனுக்கு வந்தாங்க அப்புடின்னா இது உண்மையிலுமே நல்லாயிருக்கும் அதே மாதிரி யூஎஸ்ஏக்கு வந்து தான் அதாவது யூஎஸ்ஏ வந்து ஸ்மாக்டவுன் டெலிகாஸ்ட் பண்ணுறனால யூஎஸ்ஏக்கு வந்து நம்ம கண்டிப்பாக நன்றியை தெரிவிச்சே ஆகணும் ஏன்னா இவன் வந்து இப்போ ஸ்மாக்டோன் வந்து திரியவங்க ஷோவாக டெலிகாஸ்ட் பண்ணுறனால ரால இருக்கிற ரெஸ்லர் வந்து ஸ்மாக்டோனுக்கு வந்தாங்கன்னா உங்களுக்கான வாய்ப்புகள் வந்து நிறையாவே கிடைக்கும் இது உண்மையிலுமே ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய ஒரு தான் வீடியோ பிடிச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள்